Hi friends, welcome to Vetrivenidam channel. So, இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய NEET exam உடைய pattern பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து உங்களுக்கு ஒரு டீடைல் explanation கிடைக்கும். இதுல என்னலாம் உங்களுக்கு doubt இருந்தது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா எவ்வளவு questions இருக்கோ எவ்வளவு marks உண்ணத்துக்கும். சோ அந்த மாதிரி ஒரு complete analysis தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இத தவிர்த்தும் உங்களுக்கு ஏதாவது doubts NEET exam related pattern எப்படி இருக்கும் அப்படினு சொல்லி அந்த மாதிரி doubts இருக்கு இல்ல syllabus வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸ்பெசிஃபிக்காக ஃபிசிக்ஸ்க்கு சரி கெமிஸ்ட்ரிக்கு தனித்தனியாக நான் உங்களுக்கான வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம NEET எக்ஸாம் உடைய கம்ப்ளீட் அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும் எப்படி மார்க்ஸ் எவ்வளோ க்வெஷ்சன்ஸ் இருக்கும் எவ்வளோ மார்க்ஸ் அதுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ்லாம் க்ளியர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போது இது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைம் டியூரேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 minutes, அதாவது 3 hours 20 minutes வந்து நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 hours and 20 minutes நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம், 3 hours அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த 3 hoursக்குள்ளே நம்ம இந்த எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம வந்து மைண்டில் ஸ்ட்ரெஸ் ஆகிக்காமல் கம்ப்ளீட் டே டு டே நம்ம வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டோம். நம்ம ஒன்ஸ் படிச்சிட்டோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த 3 hoursக்குள்ளே எக்ஸாம்பிள் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 hoursக்குள்ளே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ டைமிங் அப்படின்னு பார்த்தோம்னா 200 minutes, அதாவது 3 hours 20 minutes. இப்போது இதில் என்ன மாதிரி க்வெஷ்சன்ஸ் இருக்கும், NEET எக்ஸாமில் என்ன டைப் ஆஃப் க்வெஷ்சன் அதாவது நம்ம எழுதணுமா அப்படிலாம் இருக்கும்போது இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் க்வெஷ்சன்ஸ், அதாவது எம்சிக்யூ அப்படின்னு சொல்லுவோம். இதில் 4 options இருக்கும். நீங்கள் வந்து அந்த 4 options கரெக்டான ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த என்ன கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. மற்றபடி நீங்கள் அதுக்கு ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே நீங்கள் கொடுக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு ஏவா பியா சியா டியா இந்த 4 ஆப்ஷனில் ஒன்று கரெக்டாக இருக்கும், அந்த 1 மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த எம்சிக்யூ டைப் ஆஃப் அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் தான் நம்மளுக்கு வரப்போகுது. அடுத்து இப்போது இதில் மொத்தமாக எவ்வளோ மார்க்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் மார்க்ஸ் வந்து 720 marks. நம்ம எழுத போகிற ஆன்சர் வந்து 720 marks நம்ம எழுத போகிறோம். அதில் 200 questions இருக்கும். ஸோ ஓவரால் க்வெஷ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 questions இருக்குது. அந்த 200 questionும் நான் ஆன்சர் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. அதில் 180 questionsக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அதோடைய ஸ்பிளிட் அப்பையும் நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஸோ இப்போது டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னா 720 marks, அண்டு மொத்த க்வெஸ்சன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் 200 questions இருக்கும். அதில் நம்ம அட்டம் பண்ண போகிறது 180 questions. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது செக்ஷன் செக்ஷனாக இருக்கும். ஓகே, நம்ம அடுத்தடுத்ததில் சொல்கிறேன். ஒரு ஒரு செக்ஷன்லேயுமே 50 questions இருக்கும். அதில் நம்ம எழுத போகிறது 45 questions. ஓகே, ஸோ 45 questionsக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 720 marks அண்ட் டோட்டலாக 200 questions இருக்கும். அதில் 180 questionக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஒரு ஒரு செக்ஷன்லேயும் 50-50 அப்படி இருக்கும். ஓகேவா, இப்போது இது ஸ்பிளிட்டப் பார்க்கணும். இந்த ஸ்பிளிட்டப் எப்படி இருக்குது, பாட்னி, ஸ்வாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ 4 sections இருக்குது. ஓகேவா, ஸோ 4 sections கிடையாது, 4 subjects இருக்குது. இப்போது பாட்னியில் 50 questions, அதுக்கு 180 mark, ஸ்வாலஜியில் 50 questions, அதுக்கு 180 marks, அண்ட் ஃபிசிக்ஸில் 50 questions, அதுக்கு 180 marks, அண்டு கெமிஸ்ட்ரியில் 50 marks போட்டேன், 50 questions, அதுக்கு 180 marks. ஓகேவா, ஸோ இதோடைய டீட்டெயில்டு லைக் ஸ்ப்ளிட்டப் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பின்னு இருக்கும். இப்போ செக்ஷன் ஏல வந்து பார்த்திங்கன்னா 35 questions, செக்ஷன் பியில் வந்து 15 questions இருக்கும். இப்போ 35 questionsக்கு 140 marks, 15 questionsக்கு 40 marks கால்குலேஷன் மிஸ் ஆகுது இல்லையா. ஸோ அதாவது செக்ஷன் பியை பொறுத்த வரைக்கும் நம்ம 15 questionsில் 10 questionsக்கு ஆன்சர் பண்ணால் போதும். அதாவது இப்போ ஃபிசிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோன்னா அதில் மொத்தமாக இருக்கக்கூடிய கேள்விகள் 50.
ஓகேவா? அந்த 50 கேள்வியில் நம்ம 45 பதில் சொல்லணும். அதில் ஒரு ஒரு ஃபிசிக்ஸில் 2 செக்ஷன் இருக்கும். செக்ஷன் ஏல வந்து நீங்கள் 35 க்வெஷ்சன்ஸ் கொடுத்துருப்பாங்க, 35 க்வெஷ்சன்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அண்டு செக்ஷன் பியில் 15 க்வெஷ்சன் கொடுத்துருப்பாங்க, அதில் நம்ம 10 மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும். இதில் நம்மளுக்கு சாய்ஸ் இருக்குது. ஸோ 15 10 ஆன்சர் பண்ணணும். அதாவது ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி, கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டால் செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி, பாட்னியில் செக்ஷன் ஏ செக்ஷன் பி, ஜுவாலஜினியும் அதே மாதிரி செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி. ஸோ ஒரு எல்லாத்துலேயுமே செக்ஷன் ஏல 35 க்வெஷ்சன்ஸ் தான் இருக்கும், எல்லாத்துலேயுமே செக்ஷன் பியில் 15 க்வெஷ்சன்ஸ் தான் இருக்கும். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஏல நம்ம 35 அட்டன் பண்ணணும், பியில் வந்து 15 10 அட்டன் பண்ணால் போதும். ஸோ இந்த மார்க்ஸ் பார்த்துக்கோங்க. 35 க்வெஷ்சன்ஸ் நம்ம கரெக்டாக அந்த மார்க்ஸ் பார்க்கலாம். ஸோ 35 140 அண்ட் 10 க்வெஷ்சன்ஸ்க்கு 40 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 4 சப்ஜெக்டையுமே சேர்த்து நம்மளுக்கு 720 மார்க்ஸ் இருக்குது. இப்போது எக்ஸாமுடைய பேட்டர்ன் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி செக்ஷன் ஏல 35 க்வெஷ்சன்ஸ் இருக்குது. இந்த 35 க்வெஷ்சன்ஸ்க்குமே நம்ம ஆன்சர் பண்ணணும், எல்லா க்வெஷ்சனையும் நம்ம அட்டம் பண்ணணும். செக்ஷன் பி அப்படின்னும் போது அதில் 15 க்வெஷ்சன்ஸ் இருக்குது. அதில் வந்து 15 க்வெஷ்சன்ஸில் 10 க்வெஷ்சன்ஸ்க்கு கன்ஃபார்மாக நம்ம ஆன்சர் பண்ணணும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓவரால் ஒரு ஒரு செக்ஷனில், அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜியில் ஃபிசிக்ஸில் 50 க்வெஷ்சன்ஸ் அப்படின்னா அதில் நம்ம 45 க்வெஷ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் 45, பாட்னியில் 45, ஜுவாலஜியில் 45. இப்போது நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கா? ஸோ எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயுமே சில எக்ஸாம்ஸில் நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது, சில விஷயங்களில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது சில எக்ஸாம்ஸில். ஸோ இங்கே நம்ம அந்த மார்க்ஸோடைய ஸ்பிட்டப் பார்த்தோம் அப்படின்னா, கரெக்டான ஆன்சருக்கு 4 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் 35 கரெக்டாக எடுத்தீங்கன்னா 140 மார்க்ஸ். ஓகே, ஸோ இன்கேஸ் அந்த 35 ஒரு க்வெஷ்சன் நீங்கள் தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எடுத்திருக்கிற மார்க்கில் அந்த 34 ஆன்சர்ஸ்லேயும் எடுத்திருக்கிற மார்க்கில் -1 பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது -1 அப்படின்னும் போது இந்த க்வெஷ்சனுக்கு -1 அப்படின்னு இல்லை, நீங்கள் 34 க்வெஷ்சன்ஸ்க்குமே அட்டெம்ப் பண்ணி, இப்போ 34 × 4 என்ன வரும், நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா 136 மார்க்ஸ் வரும். இப்போ அந்த 35th க்வெஷ்சனுக்கு 4 மார்க் நம்ம கரெக்டாக எழுதுனா அப்படின்னா, அந்த 136 மார்க்கில் 35th க்வெஷ்சன் நம்ம தப்பாக எழுதுனால -1, அப்போ 135 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கரெக்ட் ஆப்ஷனுக்கு 4 மார்க்கு, அதில் நம்ம இப்போ நம்ம 35 க்வெஷ்சன்ஸில் ஒன்று தப்பாக எழுதிருக்கோம்னா 34 க்வெஷ்சன்ஸ்க்கு எடுத்த மார்க்ஸ் உள்ள -1 கம்மியாகும். சரியா? ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது -1, தப்பான ஆன்சருக்கு -1. ஓகே, ஸோ இன்கேஸ் நம்ம அந்த க்வெஷ்சனுக்கு ஆன்சரே பண்ணலை, 35 க்வெஷ்சன்ஸில் நான் எக்ஸாம்பிளுக்கு 35 நான் ஒன்றுக்கு ஆன்சர் பண்ணலை அப்படின்னா 34 மட்டும்தான் ஆன்சர் மார்க்ஸ் கிடைக்கும் 34 க்வெஷ்சன்ஸ்க்கு. அண்டு அந்த 35th க்வெஷ்சனுக்கு மார்க்கும் கிடையாது மைனஸும் கிடையாது, அட்டெம்ப் பண்ணல அன்ஆன்சர்டில் இருக்குது, அதை நம்ம எதுவுமே தொடலை அப்படின்னா அதுக்கு மார்க் எதுவும் மைனஸும் கிடையாது எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் ஏபிசிடி அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு பி ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா பின்னு கொடுத்தீங்கன்னா 4 மார்க்ஸ். சரியா? ஏசிடின்னு கொடுத்து தப்பான பதில் கொடுத்தீங்கன்னா -1. நான் நாளையுமே தொடலை அப்படின்னா எனக்கு எந்த மார்க்கும் போகாது. ஓகேவா? ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் இப்படி தான் இருக்குது. நீட் எக்ஸாமோடைய சிலபஸ் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுமே சரி. அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் நம்ம சிலபஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு சாப்டராக ஒரு ஒரு டாப்பிக்காக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நம்ம நீட் எக்ஸாம் ஒரு லைக் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்காம, நம்ம 11th 10th முடித்த உடனேவே நம்மளோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ எதுவுமே கஷ்டம் கிடையாது, நம்மளுடைய கோல் நம்ம செட் பண்ணி அதுக்கான பாதையில் நம்ம போனால் கண்டிப்பாக சக்ஸஸ்ன்றது உங்களுடையது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அடுத்து வரக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம
இது நீட் எக்ஸாமில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம 4 சப்ஜெக்ட்ஸ்லேயுமே இருக்கக்கூடிய சிலபஸை டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்கேஸ் டவுட்ஸ் இருக்குது, மற்ற எந்த சப்ஜெக்டில் டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க, நான் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலில் அடிக்கடி நீங்கள் வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ டே டு டே நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் எல்லாருமே ஃபைன் அப்படின்னு நான் நம்புகிறேன். நல்லா படிங்க. எக்ஸாம்ஸ்ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஈஸியாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.